வணக்கம். மஞ்சள் மிகவும் சக்தி வாய்ந்த, இயற்கையாகவே மருத்துவ குணம் நிறைந்த பொருளாகும். பொதுவாக நம்ம வீட்டு பெரியவங்க வெறும் பாலை குடிக்காத, அதில் ஒரு துளி மஞ்சள் பொடியை கலந்து குடி என்பதை சொல்ல கேட்டிருப்பீர்கள். உண்மைதான். இந்த மஞ்சள் தூளில் குர்குமின் என்ற மிகவும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருப்பதே இதன் அபார மருத்துவத்தன்மைக்கு காரணம். அந்த வகையில் இந்த வீடியோவில் குளிர்காலத்தில் ஏன் மஞ்சள் பால் குடிக்க வேண்டும், இந்த மஞ்சள் பால் தயாரிக்கும் பொழுது இதனுடன் வேறு என்னென்ன சேர்க்க வேண்டும், இதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி தெளிவாக இப்பொழுது பார்ப்போம். தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம்பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறக்காதீங்க. இப்பொழுது மஞ்சள் பால் தயாரிக்கும் முறை பற்றி பார்ப்போம். ஒரு 150 ml பாலை கொதிக்க விட்டு பால் கொதி வந்ததும் அதில் 1 pinch மஞ்சள் தூள், 1 pinch மிளகுத்தூள் மற்றும் சிறிது பனங்கற்கண்டு சேர்த்து இறக்கி சற்று சூடான நிலையில் குடிக்க வேண்டும். முக்கியமாக இந்த பால் தயாரிக்கும் பொழுது அவசியம் மிளகுத்தூள் சேர்க்க வேண்டும். காரணம், வெறும் மஞ்சள் தூள் மட்டும் சேர்க்கும் பொழுது மஞ்சளில் உள்ள சத்துக்களை உடலால் முழுவதுமாக உறிஞ்ச முடியாது. ஆனால் மிளகில் உள்ள ஃபைபரின் என்ற சத்து மஞ்சளில் உள்ள சத்துக்களை பல மடங்கு உறிஞ்ச உதவும். எனவே தான் மிளகுத்தூள் சேர்க்க வேண்டும். உண்மையில் மஞ்சள் மற்றும் பால் இந்த ரெண்டுக்கும் இயற்கையான ஆன்டிபயோட்டிக் பண்புகள் உண்டு. எனவே இவற்றை கலந்து குடிக்கும் பொழுது எண்ணில் அடங்காத மருத்துவ பயன்கள் கிடைக்கிறது. இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்ப்போம். பொதுவாக குளிர்காலத்தில் நிறைய பேருக்கு சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த வகையில் இந்த மஞ்சள் பால் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதோடு பாக்டீரியா தொற்று, வைரஸ் தொற்று இவற்றை வராமல் தடுக்கிறது. முக்கியமாக இந்த மசாலா பொருள் உடலை வெப்பப்படுத்தும் என்பதால் நுரையீரலில் சளி தேக்கம் மற்றும் சைனஸ் பிரச்சனைக்கு விரைவான நிவாரணம் வழங்குகிறது. மேலும் ஆஸ்துமா மற்றும் மூச்சுக்குழாய் அலர்ச்சி உள்ளவர்களுக்கு மிக சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது இந்த மஞ்சள் பால். அதே போன்று இருமலை நீக்கும் மருந்தாகவும் பயன்படுகிறது. எனவே சளி, இருமல், காய்ச்சல் உள்ளவர்கள் இந்த மஞ்சள் பால் குடிப்பது நல்லது. அதே போன்று குளிர்காலங்களில் ஏற்கனவே மூட்டு வலி உள்ளவர்களின் வலி மேலும் அதிகமாக காணப்படும். இவர்கள் அவசியம் இந்த மஞ்சள் பாலை குடித்து வருவது நல்லது. காரணம், பாலில் உள்ள கால்சியம் எலும்புகளுக்கு மிகவும் நல்லது மற்றும் மஞ்சள் எலும்புகளை வலிமையாக்கும். எனவே உங்கள் எலும்புகளை ஆரோக்கியமாகவும் வலிமையுடனும் வைத்திருக்க உதவும். முக்கியமாக இந்த மஞ்சள் பால் கீழ்வாதம் மற்றும் முடக்குவாதம் காரணமாக ஏற்படும் வீக்கத்தை குணப்படுத்த உதவும். அதே போன்று இது எலும்பு தேய்மானத்தையும் மற்றும் ஆஸ்டியோபோரோசிஸையும் குறைக்கிறது. அடுத்து முக்கியமாக இந்த மஞ்சள் பால் நமது இரத்தத்தை சுத்தப்படுத்தவும் செய்கிறது. பொதுவாக இரத்தம் சுத்தமாக இருந்தால்தான் நமது உடலில் உள்ள அனைத்து செல்களுக்கும் ஆக்சிஜன் மற்றும் சத்துகள் சரியாக செல்ல முடியும். அந்த வகையில் இந்த மஞ்சள் உடலில் உள்ள இரத்த ஓட்டத்திற்கு உயிர் பூட்டும் பொருளாகவும் மற்றும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யவும் உதவுகிறது. மேலும் இது நிணநீர் அமைப்பு மற்றும் இரத்த குழாய்களில் உள்ள அனைத்து நச்சுகளை நீக்கவும் செய்கிறது. அதே போன்று இந்த மஞ்சள் பால் ஒரு இயற்கையான கல்லீரல் நச்சு நீக்கியாக விளங்குகிறது. அதாவது இது இரத்தத்தை தூய்மைப்படுத்துவதால் கல்லீரல் நன்றாக செயல்பட உதவும் ஒரு ஊக்கியாகவும் உள்ளது. அடுத்து இந்த மஞ்சள் பால் குடிக்கும் பொழுது நிம்மதியான தூக்கம் வரும். காரணம், இது டிரிப்டோஃபானை உற்பத்தி செய்து அமைதியான ஆழ்ந்த தூக்கத்தை தூண்டும். அடுத்ததாக எக்ஸிமா சிகிச்சைக்கு தினமும் 1 tumbler மஞ்சள் பால் குடித்து வந்தால் நாளடைவில் அந்த பிரச்சனை குணமாகும். முக்கியமாக இந்த மஞ்சள் பால் குடிப்பதால் ஃப்ரீ ராடிக்கல்களால் சரும செல்கள் பாதிக்கப்படுவதை தடுத்து சருமத்தின் அழகையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தலாம். அடுத்து மார்பகம், தோல், நுரையீரல், புரோஸ்டேட் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய்களின் வளர்ச்சியை எதிர்த்து போராடவும் உதவுகிறது. இது தவிர இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் இரத்த நாளங்களின் செயல்பாட்டை மேம்படுத்த என பல வகைகளிலும் உதவுகிறது இந்த மஞ்சள் பால். எனவே நீங்களும் இந்த குளிர்காலத்தில் தினமும் இரவு படுக்கும் முன்பு 1 tumbler இங்கே சொன்னது போன்று மஞ்சள் பால் குடித்து பயன்பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஆரோக்கிய தகவல்கள் உங்களை வந்தடைய நலம்பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.